ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்ச லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பேச போகிறோம் எல்லாருமே வந்து இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தெய்வங்களிலே வந்து நம்மளுடைய பிறப்பு தெய்வம் அதாவது குலதெய்வம் அப்படின்றது தான் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வமாக இருக்குது அந்த தெய்வத்தை வழிபடாமல் நம்ம எந்த காரியம் செய்தாலும் ஆயிரமாயிரம் கோடி கோவில்களுக்கு போய் ஆயிராயிரமாக அள்ளி கொடுத்தா கூட நடக்காத ஒரு சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று அங்கே நம்மளுடைய காலடி பட்டவுடன் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடு அதை விட ரொம்ப சிறப்பானது ஒரு வழிபாடை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து போகிறோம் என்னடா குலதெய்வத்தை மிஞ்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த குலதெய்வமே ஒரு காலத்தில் இப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு முறையிலிருந்து உருவானதாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது இருக்குது அது என்ன தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் தமிழகத்தில் அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடத்துல இருக்கா எனக்கு தெரியல ஆனால் நம்மளுடைய தமிழ் மண்ணை பொறுத்தளவு நம்ம வீட்டில் வாழ்ந்த ஒரு கன்னிப்பெண் அதாவது கன்னி தெய்வம் அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு இந்த கன்னி தெய்வ வழிபாடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த கன்னி தெய்வம் அப்படின்னு தமிழருடைய பாரம்பரியத்தில் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்த ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் குலதெய்வ வழிபாடுக்கு மூலமாக இருந்திருக்கும் அப்படின்ற என்னுடைய ஒரு எண்ணமாக கூட இது இருக்கு இந்த ஜாதத்தில் அதாவது தன்னுடைய உடல் வலிமையோட குறைந்த உடல் வலிமை உள்ளவள் பெண் அப்படின்றது இருக்கு ஏன்னா அவனுடைய வலிமையோட குறைவு தான் இருந்தாலும் நம்மளுடைய பெண் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த பெண்களை தெய்வமாக தன்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து பார்த்துருக்காங்க அதனால தான் வந்து தெய்வ வழிபாட்டிலேயே ஆதி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூப்பெரும் தேவையர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை முதன்மை கடவுளாக ஈஸ்வரனுக்கு இணையாக வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு ஏன்னா ஒரு பெண்ணானவள் தன்னுடைய சுகதுக்கங்களை மறைத்து கொண்டு ஒரு கருவை உடலில் சுமந்து ஒருடைய வம்சத்தை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஒரு தெய்வமாக வழி இருந்திருக்கிறாள் பெண் அதனால தான் வந்து அந்த தெ பெண்கு வந்து நம்ம வந்து ஒரு முறையான ஒரு மதிப்பு அந்தஸ்தை வந்து அந்த காலத்தில் கொடுத்து அந்த பெண்ணையே தெய்வமாக போற்றி அவர்கள் பேரையே வந்து எல்லா நதிகளுக்குமே வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கலாம் இப்படிப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படி இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அதை நிறைய பேர் விட்டுட்டாங்க இன்னும் ஒரு சிலர் மட்டுமே கடைபிடிச்சிட்ருப்பாங்க இப்போ இந்த உடுக்க கோடாங்கி அப்படின்னு சொல்றவங்கலாம் வந்து ஒரு சில இந்த கிராம பகுதிகளெலாம் வரும்போது மாண்ட கன்னி தெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட இந்த தெய்வ வழிபாடு இந்த கன்னி தெய்வம் அப்படின்றதா என்ன திருமண வயதை அடைந்து இல்லை அதற்கு இடைப்பட்ட பருவத்தில் ஒரு தன்னுடைய உயிரை வந்து நீத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து தங்களுடைய வம்சத்துக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவர்களை வணங்குவது தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு அது வந்து அஞ்சு வயசாக இருக்கலாம் மூணு வயசாக இருக்கலாம் பத்து வயசாக இருக்கலாம் பதினஞ்சு வயசாக இருக்கலாம் இருபது வயசாக இருக்கலாம் திருமணத்திற்கு முந்தி அவருடைய உயிர் வந்து பிரிந்திருக்கும் இது எப்படியெல்லாம் பிரிந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீரால நெருப்பால் நீர் சம்பந்தப்பட்டதுனால இல்லை அப்படின்னா நெருப்பால் பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மரணம் இல்லை அப்படின்னா நல்ல பாம்பு தீண்டி இறந்திருப்பாங்க அப்படி இருக்கும் இப்படி ஒரு அபாண்டமான மரணங்கள் இல்லாமல் ஒரு இயற்கையான முறையில் அதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவாங்க அம்மாவில் குழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மை நோய் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களால் இருக்கிறது அப்படி நோயினால் மாண்ட ஒரு தெய்வங்கள் இல்லை அப்படின்னா இயற்கையாகவே ஒரு தண்ணீரில் போய் இறங்கி அதில் இறந்துடுறது ஒரு சர்ப்பத்தில் இறந்துறது நீர் சம்மந்தப்பட்டது இப்படிப்பட்ட பெண்களை வந்து தங்களுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டியாக வந்து அந்த தெய்வங்களாக வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது ரெண்டாவது பொதுவாக வந்து ஒரு இறை வழிபாடு அப்படின்னா இந்த ஆன்மா வந்து தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யாமல் உயிர் துறந்தால் அது வந்து மேலகத்தில் போய் அடைஞ்சு அது ஒரு நரகமோ இல்லை ஒரு சொர்க்கமோ அடையக்கூடிய வாய்ப்பு இருக்காது இறைவன் வந்து அவர்களை தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு எச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு மாற்றி உன்னுடைய குடும்பத்துக்காக நீ வந்து பாடுபடு அப்படின்னு அனுப்பி வைப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்றது நம்ம தமிழகத்தில் உண்டு அப்படிப்பட்ட இந்த பெண் தெய்வங்களை வந்து நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை வந்து குடும்பத்தில் வழிபாடு பண்ணுவாங்க ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய இடத்துல தாலி சிலை வச்சு கும்பிடுவோம் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணும்போது கூட வீட்டில் தாலி சிலையில் வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தெய்வத்துக்காக அல்ல நம்ம வீட்டில் இருந்த முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை தான் அதனால் இப்படி ஒரு கன்னி தெய்வத்தை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஓலப்பெட்டியில் காதோள கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வச்சு அந்த குழந்தைகளுக்கான ஒரு பட்டு பாவாடை துணிமணியை வைத்து அவங்களுக்கான அந்த விளையாட்டு சாமான்கள் பாசி பவளாதுகளை வைத்து அந்த வருடத்தில் ஒரு முறை அவர் நாளோ இல்லை அது தெரியலை அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு முன்னால் முதல் நாள் இரவு தன்னுடைய வீட்டில் வைத்து அதுக்கான பூஜை முறையில் பண்ணி அந்த குழந்தைகளுக்கான பட்டாடைகள் இல்லை அவங்களுக்கு பிடித்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி இந்த குல முன்னாடி அந்த தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டு வந்த நம்மளுடைய முன்னோர்கள் வழக்கம் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்போ நம்ம எந்தெந்த இடத்துக்கோ போகிறோம் நம்ம வீட்டிலையே அதை சொல்லுவாங்கள்ல அதாவது கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெண்ணெய் ஊருக்குன்னா நெய் வந்துட போகுது அப்படி நம்ம வீட்டில் நம்மளுடைய வாழ்ந்த இல்லை நம்மளுடைய ஐயாவோடையோ அப்பத்தாவோடைய பாட்டியோடையோ பிறந்த ஒரு உயிரானது நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த இறைவனோட உத்தரவு வாங்கி கொண்டு நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய அருகிலேயே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த தெய்வம் இருக்குது நம்ம அதை கையெடுத்து கும்பிட்டாலே நம்மளுடைய பிரச்சனைகளை மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளாக அந்த தெய்வம் இருக்குது இதுதான் படிப்படியாகவே வந்து குலதெய்வ வழிபாட மாட்டே ஏன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த கன்னி தெய்வம் அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னேன் இது மாதிரி ஒரு ஊருக்காக ஒரு உயிர் ஈந்த தெய்வத்தை தான் வந்து எல்லோரும் சேர்ந்து தெய்வமாக அந்த குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அது மாறி இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை நல்லது இப்போ இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு மறந்துக்கிட்டு வராங்க அதை எடுத்து சிறப்பாக பண்ணுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துருசக்திகள் துருசக்தியோட நடமாட்டங்கள் ஏற்படக்கூடிய வேறு பில்லி சூனிய பிரச்சனைகள் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் வேறு எந்த வித தடைகளாக இருக்கட்டும் தாமதமாக இருக்கட்டும் எவ்வளோ கொண்டு வந்தாலும் எனக்கு மிச்சமில்லை வீட்டுக்குள்ளே உட்காந்தா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு அது போக இந்த ஜா இதை வந்து இப்போ உணர்வு நான் நிறையா பேருக்கு இதை பரிகாரமாகவே சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும் புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த வீட்டில் அதை கொண்டு போய் தொட்டியில் போட்டால் அந்த குழந்தை நைட்டானால் திடீர்னு திடீர்னு அழுது எந்திரிக்கும் ஒரு நிம்மதியாக தூங்காது அந்த குழந்தை வந்து அவ்வளோ எளிதில் வந்து தூங்காது அதை பதறி எந்திரிக்கிறது அலறி எந்திரிக்கிறது இல்லை அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட கருத்து தான் இது வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை என்ன செய்வோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டில் வந்து விளக்கு போட்டு தெய்வ வழிபாடு பண்ண சொல்லுவோம் அப்போ அதுக்காக இந்த கன்னி தெய்வத்தையோ இல்லை நம்மளுடைய வீட்டிலேயே வந்து முன்னோர்கள் யாராவது இறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள நினச்சி ஒரு விளக்க நிலை இல்லைன்னா ஒரு நல்லெயில ஒரு தீபம் ஏற்றுவோம் ஏற்றி அவங்கள வழிபாடு செய்யணும் இந்த முன்னோர்களை வழிபாடு செஞ்சு கன்னி தெய்வத்தை வழிபாடு செஞ்சு இந்த குழந்தைக்கு வரக்கூடிய கெட்ட சக்திகள் பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி ஆயுள் ஆரோக்கியத்தை அள்ளி கொடுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சு அந்த தீபம் எரிந்து அந்த மலை ஏற்றுனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபம் வந்து முழுசாக குளிர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எரிந்த எண்ணெயும் அந்த திரியும் கருப்பு கலரில் வந்து ஒரு மை மாதிரி கிடைக்கும் அதை எடுத்து குழந்தைக்கு பொட்டா வச்சு விடணும் மனசார நினச்சி முன்னோர் நினச்சி பொட்டா வைத்து விட்டார்கள் அப்படின்னா அந்த குழந்தை அட்டிலிருந்து அந்த இரவு நேர தூக்கத்தை கெடுக்காது அலறி அலறி எந்திரிக்காது அந்த குழந்தைக்கு அடிக்கடி பிரச்சனைகள் எதுவுமே வராது அதுலேருந்து முழுசாக வந்து தப்பிக்கும் அதனால் நம்மளுடைய முன்னோருடைய பாரம்பரியமும் பழக்க வழக்கமும் முட்டாள்தனமானது அல்ல அவருடைய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொருடைய கருத்துக்கள் அப்படின்றது ஆழமாக இருக்குது அதை நம்ம உணர்ந்து செயல்படணும் நிறைய பகுத்தறிவு பண்பாளர்கள் நிறையா கருத்துக்களை வந்து மாற்றி சொன்னாலுமே இன்றைக்கி நம்ம அனுபவபூர்வத்தில் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால் இந்த குலதெய்வத்தை போடலவே குலதெய்வம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த கன்னி தெய்வத்தையும் எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாளில் சரி பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் நம்மளுடைய கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம்தான் நன்றி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்